பாக்குறதுக்கு வரைக்கும் தண்ணி மூவ் ஆகுதுன்னா நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இதுக்கு மேல மூவ் ஆச்சுன்னா எல்லாமே நமக்கு ஓபன் பண்ணி தான் பண்ணி ஆகணும். இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி போயிடும் இன்ஜின் உள்ள. அப்படியே யூஸ் பண்ணால் என்ன பண்ணோம், அடுத்தது இன்ஜின் ஜாம் ஆகிடும். அண்மையில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் காரணமாக கனமழை அப்படிங்கிறது சென்னையில் இருந்தது. அந்த கனமழையில் பல்வேறு இடங்களில் வீடுகளுக்குள்ளே கூட தண்ணீர் வந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. வீடுகள் மட்டும் இல்லாமல் கார்கள், நான்கு சக்கர வாகனங்கள் கூட தண்ணியில் அடிச்சுட்டு போன காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அதனால் வீடுகளில் இருந்து இருசக்கர வாகனங்களாக இருக்கட்டும், கார் போட்டு நான்கு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பலத்த பழுது ஏற்பட்டிருக்கு. அதனால் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மெக்கானிக் ஷாப்பில் நிறைய இருசக்கர வாகனங்கள் இப்போ படையெடுத்து எல்லாருமே வந்திருக்காங்க சரி பண்ணுறதுக்காக. ஏன்னா சரி பண்ணால் தான் அடுத்தடுத்து அவங்களுடைய தினசரி வேலைகளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ மழையில் என்ன மாதிரியான பழுதுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அந்த பழுது ஏற்படுச்சுன்னா உடனடியாக வண்டியை என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது, செஞ்சால் இன்னும் எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, இப்போது ஏற்பட்ட கனமழையால் பல்வேறு வாகனங்கள் வந்து இங்கே பழுதுக்கு வந்திருக்கிறது பார்க்க முடியுது. இப்போ மழையில் வந்து வண்டி சிக்கியிருந்ததுனா என்ன மாதிரியான பார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும், என்ன மாதிரியான பழுது ஏற்படும்னா? ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ள சைலன்ஸ் வழியாக இன்ஜின் உள்ள தண்ணி போயிடும். தண்ணி போயிடுச்சுனாவே இன்ஜின் ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு ஏர் ஃபில்ட்ரு ஸ்பார்க் ப்ளக்கு அதுக்கப்புறம் ஒயரிங் எல்லாம் ஜாம் ஆகிட்டு எல்லாம் பியூஸ் போகும். ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஃபில்டரில் இருக்கிற தண்ணி ஃபஸ்ட்டு யாரும் கிக் பண்ணக்கூடாது, கிக் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணாமல் வந்து ஃபஸ்ட்டில் எடுத்து அந்த ஏர் ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பார்க் ப்ளக்கை மாற்றிட்டு இன்ஜின்லாம் ஆயில் மிஸ்ஸிங் தண்ணி மிஸ்ஸிங் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அது பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக மாற்ற வேண்டியது ஏர் ஃபில்டர், ஸ்பார்க் ப்ளக்கு, அப்புறம் ஒயரிங் செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் கரெக்டாக ரன்னிங் போக முடியும். இப்போ இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி போயிடும் இன்ஜின் உள்ளே. இன்ஜின் உள்ள தண்ணி போயிடுச்சுனாவே அப்படியே யூஸ் பண்ணால் என்ன பண்ணோம், அடுத்தது இன்ஜின் ஜாம் ஆகிடும். அது ஏன்னா பேரிங் நாய்ஸு அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஜினில் இருக்கிற தண்ணியெலாம் எடுத்து க்ளீன் பண்ணி பெட்ரோல் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு புது ஆயில் ஊற்றிட்டு ஏர் ஃபில்டர் மாற்றி ஃப்ளக்கெல்லாம் பண்ணால் ரன்னிங் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். வண்டி ஆயிலும் மாற்றி ஆகணும், ஏர் ஃபில்டர் மாற்றணும். இப்போ மழையில் வந்து ஒரு வண்டி நனைஞ்சிருச்சு, அந்த வண்டியை வந்து எடுக்கிற உடனே என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், அது இன்னும் கொஞ்சம் ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணக்கூடாது? அதாவது மழை வர சொல்லவே கொஞ்சம் மேட்டில் விட்டிங்கன்னா ஃபால்ட்டு வராமல் நிற்கும், தண்ணி வந்து ஃபுல்லாக மூகாமல் இருந்தால் வண்டியில் காமனாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் தண்ணி மூகாமல் இருந்துன்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதுக்கு மேலே மூவிச்சுன்னா எல்லாமே நமக்கு ஓப்பன் பண்ணி தான் பண்ணி ஆகணும். அதாவது ஏர் ஃபில்டர் மெயினாக வந்து தண்ணியில் படாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது வண்டியில், அதுதான் ஃபஸ்ட்டு. அது பிரச்சனை, அதுக்கு அதனால தான் உள்ளே போகுது தண்ணி ஃபுல்லாக. கார் பட்டர் இன்ஜின் உள்ள தண்ணி போயிடும். பார்த்தீங்கன்னா அந்த சைலன்ஸ் வரி வரைக்கும் தண்ணி போயிட்டுருக்கும், அவங்க கஸ்டமருக்கு தெரியாது அந்த மாதிரி அலை அடிக்கிறது தண்ணியெலாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிளாக பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். இப்போ டக்குன்னு இன்ஜின் ஜாம் ஆகிடும், தண்ணி ஃபுல்லாக ஆகிடுது இல்லைங்களா. கிக் பண்ணும் போது அடையில் லாக் ஆகிடும், பிஸ்டன்லாம் வந்து ஆயிலில் ஓடுறது தண்ணின்றதால பியூ அதுவாக போது சீஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம அதான் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ணது நல்லது. ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ணால் தான் நல்லா ஸ்டார்டிங் கரெக்டாக இருக்கும், வண்டி நல்லா இருக்கும். இப்படி மழையில் நீங்கள் சொல்கிற மாதிரி பாதி நடஞ்சிருக்கும், இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் அவங்களாவே என்னென்னவோ ட்ரை பண்ணி நாலஞ்சு தரலாம் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அவங்களாவே பண்ணி ஸ்டார்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா? ஆமாம், அவங்க வந்து எதனா பால் வாங்கினா அது வாங்கினா டக்குனு அர்ஜென்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இல்லைங்களா. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இன்ஜினோட ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா, நாளாக நான் போனோன்னு அந்த கட 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 கடன்னு ஒரு மாதிரியாக நாய்ஸ் வர ஆரம்பிச்சிருவோம். பேரிங்லாம் தண்ணியில் போய் மிஸ் ஆகி ஓடுது இல்லைங்களா, அதனால் கர கர கரன்னு ஒரு மாதிரியாக அந்த ரேட்லிங் நாய்ஸு எல்லாமே வந்துடும் இன்ஜின். அதுக்கப்புறம் இன்ஜின் பிரித்து வேலை பார்க்கணும்னா எப்படி ஒரு இப்போ ஒரு 2000 ரூபாய் 1500 ரூபாய் செலவாகுதுன்னா அப்புறம் 5 ரூபாய் 6 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். வேறு ஒன்றும் அதுதான். மழை காலத்தில் இரு வாகன ஓட்டுகள் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது, எதனா பண்ணால் வீணாக போய்டுன்னா என்ன சொல்லுவீங்கண்ணா? ஆமாம், இப்போ அங்கே தண்ணி நிற்கிதுன்னு தண்ணி நிற்கிதுன்னு வண்டி எடுத்துன்னு ஓட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க நல்லா போயிட்டுவோன்னா அந்த வண்டியில் நல்லா போயிட்டே இருக்காங்க, தண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு தண்ணி வந்தவொடனே சைலன்ஸ் உள்ள செல்லுன்னு போயிடுது, அப்படியே நின்றுடுவோம். அதுதான் பண்ணக்கூடாது. இது அது அது அவங்களுக்கு ஒரு ஜாலிக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுமாதிரி பா வண்டி நிற்கிறது நிறைய இருக்குது, அதுதான் வண்டி போயிடுங்கிற நம்பிக்கையில் போயிடக்கூடாது தண்ணி நிற்கிற. ஆமாம், கண்டிப்பாக எல்லாம் ஓரளவுக்கு இந்த சைலன்சர் வராத வரைக்கும் ஓட்டிக்கலாம். சைலன்சருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு கடை கடன் உள்ளே போயிடும். சைலன்சரில் போயிடுச்சுன்னா இன்ஜின் லாக்காய் ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகாது.
அப்புறம் நீங்கள் எத்தனை விட்டு டக்குன்னு ஸ்டார்ட்லாம் சைலன்ஸில் இருக்கிற தண்ணி கண்டிப்பாக வெளியில் வராது. சைலன்ஸுக்குள்ளே போகிற தண்ணி இன்ஜினுக்குள்ளே போயிடுச்சுனா வராது. ஏன்னா அதை கண்டிப்பாக கழிட்டு தான் கழிட்டு எடுத்தால் தான் தண்ணி வெளியில் வரும், க்ளீன் பண்ணணும். அதேமாரி அதுக்கு மேலேயே ஆயில் ஊற்றவோ கூடாது. அதை நம்ம இன்ஜின் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும், நல்லா பெட்ரோல் வாஷ் பண்ணணும். பெட்ரோல் வாஷ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஆயில் புது ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம அந்த சோப்னு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா. ஆயில் டக்குன்னு எடுத்துகிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, புது ஆயில் ஊற்றுவாங்க. கஸ்டமராக ஒருத்தவங்களுக்கு ஒரு அளவுக்கு இப்போ சில மெக்கானிக் ஓனர்களெலாம் தெரியும், வண்டிங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், வண்டி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் சரி இப்படி பண்ணால் அப்படி பண்ணலாம் அந்த யூடியூப்பில் அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணுறாங்க, அது ஓகே தான். பட் இருந்தாலும் அந்த ஆயிலை எடுத்துகிட்டு உடனே ஆயில் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் பெட்ரோல் போட்டு. அதுமாரி சரி நம்ம மெக்கானிக்ஸ்லாம் வந்து பெட்ரோல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு, அதேமாரி கஸ்டமரும் சரி அதுமாரி பண்ணக்கூடாது. டக்குன்னு ஃபார்க் ஃப்ளக் சைடில் வந்துட்டு பெட்ரோல் இன்ஜின் உள்ளே ஊற்றிட்டு ஃபார்க் ஃப்ளக் அந்த கேபிள் எதனா கைட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க, வண்டி ஃபயர் ஆகிறது கூட கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக ஃபயர் ஆகிருக்கு ஆகும். ஏன்னா பெட்ரோலும் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த ஃப்ளக் ஒயர் வந்து பெட்ரோல் லைட்டாக பட்டாகும் டக்குன்னு பற்றிக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது தெரிஞ்சால் பண்ணணும், இல்லைனா ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஆமாம், இல்லை நம்ம எல்லாம் அந்த ஒரு ஷெட்டில் பார்ப்பாங்கள்ல, பரவாயில்ல மெக்கானிக் பெட்ரோல் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரேஸ் பண்ணி வெளியில் எடுத்துகிறாங்கன்னா நாங்கள் பண்ணுறது வேறு, அந்த ஃப்ளக் ஒயர்லாம் எடுத்து ஓரம் வச்சுருப்போம், அதுக்கு இதுக்கும் கான்டாக்ட் இல்லாமல் பண்ணியிருப்போம். அதை பண்ணும்போது நாங்கள் அதான் ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணுவோம், அது ஏற்ற மாதிரி பண்ணுவோம். எங்கன்னா இடத்தாவதா எல்லாம் செக் பண்ணுவோம் இல்லைங்களா. இவங்க டக்குன்னு எதனா பண்ணும்போது பெட்ரோல் ஊற்றும் போது எதனா ஒன்று படும், பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஃபயரும். அதுமாதிரிலாம் அவங்க பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். ஆமாம், அவங்க எடுத்துகிட்டு வந்து பெட்ரோல் போட்டு நல்லா வாஷ் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆமாம், பண்ணிட்டு கூடாது. நன்றி, நன்றிண்ணா. சரி, ரொம்ப நன்றி.